ओम प्रसीद विश्वेश्वरी विश्व प्रसीदि प्रसीद विश्वेश्वरी वेद रूपिणी प्रसीद मायामी मंत्र विग्रहे प्रसीद सर्वेश्वरी सर्व रूपिणी ओम श्री दुर्गा लक्ष्मी सरस्वती सावित्री राधा देवी नमः आनो भद्राः कृतवो इंद्र विश्वतः இன்று மகிஷாசனபத்னி ஸ்தோத்திரத்தில் 29, 30, 31, 32 இந்த நான்கு வரி ஸ்தோத்திரங்களுக்கு அதனுடைய மகாத்மத்தை தெரிஞ்சுக்க முயற்சி செய்வோம். தனுரனு சங்கர ரக்ஷண சங்க பரிஸ்புரதங்க நடக்கடகே கனக பிசங்க பிருஷத்கனி சங்கர சத்வட சிங்கஹ தாவடுகே ऋतचतुरङ्गबलक्षितिरङ्गरडद्बहुरङ्गरडद्वडुके जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. இந்த ஸ்தோத்திரங்கள்ல ஆதிசங்கர பகவத்பாதர் கோரமான யுத்த பூமியிலையும் அம்பாள் எவ்வளவு அழகாக ஒரு நாட்டிய பேரொளி நடனம் செய்வது போல் அம்பாளினுடைய அந்த யுத்த மகாத்மத்தையும் சாமர்த்தியத்தையும் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். உத்தமமான பக்தர்கள் தங்களுடைய இறைவன் என்னென்ன செயல்கள் செய்தாலும் அதில் அனைத்திலையும் அழகை பார்த்து அதில் தன்னுடைய அந்த பக்தியை சேர்த்து அந்த சுகத்தை அனுபவிக்கிறது தான் உண்மையான பக்தி. அதுதான் பக்தி ரசம். ஆகவே அம்பாளினுடைய இந்த யுத்த சாமர்த்தியத்தை அல்லது இந்த யுத்த வைபவத்தை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக வர்ணிக்கிறார். தனுரனு சங்கர், சில இடங்களில் வந்து தனுரனு சங்கர்னு போட்டிருப்பான். தனுரனு சங்க அப்படின்னா சக்தி தன் கரத்தால் தனுவின் முனையை பற்றி கொண்டிருப்பவள். ரணக்ஷண சங்க, போரிடும் நேரத்தில் போரில் ஈடுபடும் சேனையின் துணையை கொண்டவள். பரிஸ்புரதங்க நடக்கடகே, பரிஸ்புரதங்க அப்படின்னா அஸ்திரங்களையும் சஸ்திரங்களையும் எய்பவள், ஏந்தி இருக்கக்கூடியவள், பிரயோகம் செய்யக்கூடியவள். நடக்கடகே, நடனம் செய்வது போல் தோன்றும் அம்பாள் வந்து யுத்தம் செய்கின்ற அழகை பார்க்கின்ற நேரத்தில் சக்தியின் கையும் அம்பும் வில்லும் சேர்ந்து இயங்கும் லாவகம், அதுதான் இருக்கிறதான அழகு. சில பேர் எந்த செயல்களை செய்தாலும் அதில் ஒரு அழகு இருக்கும். சில பேர் கோபம் காட்டுகின்ற இடத்துல கூட அதில் ஒரு அழகு இருக்கும். இது அவங்களுடைய தன்மை. அதுபோல இந்த ஸ்தோத்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறதுடைய மகாத்மம் என்ன அப்படின்னா சர்வாஸ்திரங்களையும் பிரயோகம் செய்ய யோக்கியதை இருக்கக்கூடியதான தகுதி இருக்கக்கூடியதான தனுசினுடைய அக்ரபாகத்தை தன்னுடைய அழகான கரங்களால் பிடித்து கொண்டிருக்கக்கூடியவள். ஆகவே சங்கமம் என்றதான பெயர் அதுக்கு. கரங்களும் தனுசும் ஒன்று கொன்று இணைந்து வருகிறது. ஆகவே அதுக்கு சங்கம் என்றதான பெயர் அமைக்கப்பட்டது. ஒரு அழகான நடனம் செய்யக்கூடியதான ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் அவர்கள் நடனம் செய்கின்ற பொழுது அவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு வேகத்தில் அந்த தரையில் பதிக்கிறதோ, அந்த பூமியில் தங்களுடைய பாதங்கள் பதிக்கிறதோ, அதுபோலவே பராசக்தி என்பவள் அரக்கர்களோடு சேர்ந்து யுத்தம் செய்கின்ற பொழுது தன்னுடைய கரங்களிலிருந்து கைகளிலிருந்து தனுர்பாணங்கள் அதிவேகமாக பாய்ந்து போகின்றதான அந்த திறமையை அசுர சேனைகளை அனைவரையுமே கொண்டிருக்கக்கூடியதான ஆவேசத்துடன் மனோகரமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கக்கூடியதான அந்த யுத்தத்தை பக்த சமூகங்களுக்கு காட்டி கொடுக்கிறார். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இறைவன் செயல்கள் எல்லாமே இறைவன் அனுமதி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அது இல்லை என்றால் முடியாது. அவன் அருளால் அவன்தால் வழங்கி அப்படிங்கிறதான மகாத்மாக்களுடைய வச்சனம் சரியாக இருக்கிறது. இந்த யுத்தம் செய்கின்ற நேரத்தில் அனாயாசமாக ரொம்ப ஒன்றும் கஷ்டப்படாமல் அஸ்திரங்களை வந்து பிரயோகம் செய்யக்கூடியதான நேரத்திலையும் அம்பாள் ரொம்ப ஸ்ரத்தையோட அந்த நுணுக்கம்
ரொம்ப சத்தையோட போர் செய்கிறார். அந்த சத்ருக்களுடைய சைன்யம் இருக்கு, அவர்களை நேருக்கு நேராக யுத்தம் செய்யவர் மறைந்து மறைமுகமாகவோ தனக்கு சக்தி இருக்கு அப்படிங்கிறதுனால ஏன் வேற ஏதாவது விதத்தில் எல்லாம் யுத்தம் செய்யவில்லை. நேரடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேர் சொல்லி அழைத்து கண் முன்னாடி நின்று அவளோடு யுத்தம் செய்து அவர்களை துவம்சம் செய்கிறார். காரணம் என்னவென்றால், அம்பாள் வந்து தர்ம யுத்தத்தில் தாத்பரியம் இருக்கக்கூடியவள். திவ்யாஸ்திரங்கள் தேவையில்லாமல் பிரயோகம் செய்யவில்லை. அரக்கர்கள் எப்பொழுதெல்லாம் திவ்யாஸ்திரங்களை பிரயோகம் செய்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அதற்கேற்றபடி பிரத்யஸ்திரமாகவும் இல்லை அதைவிட கொஞ்சம் சக்தி வாய்ந்ததான திவ்யாஸ்திரங்களையும் பிரயோகம் செய்கிறார். இதற்கு முன்னாள் ஸ்தோத்திரத்திலேயே நாம் தெரிந்து கொண்டோம், பீஜாட்சரங்களை பிரயோகம் செய்துதான் அஸ்திரங்களை பிரயோகம் செய்ய முடியும். பீஜாட்சரங்களும் மகாமந்திரங்களையும் பிரயோகம் செய்தால் அது வந்து திவ்யாஸ்திரமாகிவிடும். அஸ்திரங்கள் பலவற்றில் இருக்கிறது, இருந்தாலும் பிரம்மாஸ்திரம், பாசுபதாஸ்திரம், நாராயணாஸ்திரம், மோகனாஸ்திரம், ஞானாஸ்திரம், வருணாஸ்திரம், அக்னியாஸ்திரம், நாகாஸ்திரம், நாகபாசாஸ்திரம், கருடாஸ்திரம், வாயு அஸ்திரம், பஞ்சபூதங்களாலேயும் கொண்டதான அஸ்திரங்கள், இப்படி பலவிதமான பிரசித்தி பெற்ற அஸ்திரங்களை எல்லாம் நேரத்துக்கு ஏற்றா போல தகுதி இருந்து என்றால் மட்டுமே உபயோகப்படுத்துகிறாள் தேவி. அந்த அழகான திருக்கரங்கள் தனுதனுடைய தனுசை பிடித்து கொண்டிருக்கிறது. அதில் ரொம்ப அழகாக ஒவ்வொரு அம்பையும் எடுத்து வைக்கிற நேரத்தில் அந்த கரங்கள் பரமேஸ்வரனை பூஜம் செய்ததான அந்த திருக்கரங்கள் அனைத்து மகான்களையும் பெற்றெடுத்ததான அந்த தாயினுடைய திருக்கரங்கள் ஒவ்வொரு அஸ்திரங்களிலும் வைக்கின்ற நேரத்தில் அம்பாள் மனம் வருந்துகிறார். என்னுடைய சிருஷ்டியில் வந்ததான பிரஜைகளை என்னாலேயே அடக்கம் செய்ய வேண்டியதான நிலைமை ஏற்படுகிறதே, அதற்கான காரணம் என்ன? அவர்களுடைய தீய குணங்களும் தீய செயல்களும். சன்மார்க்கத்தை அடையாமல் துர்மார்க்கத்தை அடைகின்ற யாரையுமே அம்பாள் விட்டு வைக்கிறது கிடையாது. இங்கே அம்பாள் என்றால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதான பரமாத்ம சக்தி என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த சக்தி ஒருபொழுதும் யாரையும் விட்டு விடுவதில்லை. அப்படி ஒவ்வொரு அஸ்திரங்களையும் பிரயோகம் செய்கின்ற நேரம் அதிலிருந்து வரக்கூடியதான அந்த அதிர்வுகள் அல்லது ஒலி சப்த மகாத்மம் என்று பெயர் இருக்கு, அது வந்து பிரபஞ்சத்தை பூராவும் பரப்புகிறது. பராசக்தியினுடைய இந்த அஸ்திர பிரயோகங்கள் கைகளால் செய்கின்ற நேரத்திலையும் நடனம் செய்கின்றதான ஒரு நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்துகிறது. பக்தர்களுடைய சமூகம் பராசக்தியை வந்து பாராட்டுகிறார்கள். நடனம் செய்கின்ற பொழுது பாதங்கள் எப்படி பூமியில் பதிந்து அதிலிருந்து ஒலியை உருவாக்குகிறதோ அதுபோலவே பராசக்தி வந்து பாதங்களை கொண்டு தாண்டவமாடவும் கரங்களை எடுத்துக்கொண்டு அஸ்திர பிரயோகம் செய்கின்ற நேரம் அது தாளம் பிடிப்பது போலவும் இருக்கிறதாக இங்கே பகவத் பாதர் வர்ணனை செய்கிறார். சஸ்திர அஸ்திரங்களை பிரயோகம் செய்கின்ற பொழுது அதுக்கு மகாத்மம் என்று சொல்லப்படுகிறது. சஸ்திரம் அஸ்திரம் என்றும் ஒன்று கிடையாது, ரெண்டும் வித்தியஸ்தமானது. அஸ்திரங்கள் என்றால் அம்பு, அம்பாலை தொடுப்பது. அந்த அம்பில் வந்து மந்திரங்களை பூட்டி, மகாமந்திரங்களை பூட்டி, பீஜாட்சரங்களை பூட்டி அப்படி அந்த அஸ்திரத்துக்கு வந்து சக்தி ஏறி 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 போயிட்டு இருக்கு மேலே. இந்த மந்திர சக்தி வந்தவர்களால் மட்டும்தான் நாம் நினைக்கின்ற நேரத்தில் அந்த ஆயுதத்தில் வந்து அந்த சக்தி வந்து அமரும். அந்த சக்தி தான் எதிரிகளை தாக்குகிறது. அதே நேரத்தில் சஸ்திரம் என்றால் என்ன? மந்திர பிரயோகங்கள் செய்யாமல் உபயோகப்படுத்தக்கூடியதான கட்கம், சக்கரம், கதை, கத்தி, வாள், இது போன்றதான ஆயுதங்கள் எல்லாம் சஸ்திரங்களாகிவிடும். சஸ்திரக்கிரியை சர்ஜரி, அதுக்கு வந்து கத்தி, பிளேடு இதெல்லாம் தான் தேவை அல்லவா? கூட்டி தைக்கிறதுக்கு நூல், ஊசி இப்பேற்பட்டது. அது மாதிரி அதர்தான் மந்திரம் பிரயோகம் செய்து உபயோகப்படுத்தாத எல்லா விதமான ஆயுதங்களும் சஸ்திரங்களுக்கு சமமாகிறது. அப்படி அஸ்திரங்களையும் சஸ்திரங்களையும் வேண்ட நேரத்தில் அதுக்கு ஏற்றா போல அதை உபயோகப்படுத்தக்கூடியவள் அப்பேற்பட்டதான பராசக்தியினுடைய மகாத்மத்தை வர்ணித்து அம்பாளுக்கு வெற்றி உண்டாக வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். கனக பிசங்க
ஷட்கனிஷங்க ரசத்பட சிருங்க ஹதாவட்டுகே. கனகம் என்றால் தங்கத்தினால் உருவாக்கப்பட்டது. பிசங்கம் என்றால் கரும் சிவப்பு நிறம் அல்லது காவி வர்ணம். பிரசக்க நிஷங்க ரசத் படுகே அப்படிங்கிறதால அர்த்தத்தில் சொல்றதுதான், சிருங்கார ரசம் கலந்ததும் பலவித நிறங்களில் தோன்றுகின்ற அஸ்திரங்களை கொண்டு நடனமாடுவது போல் பிரயத்னமின்றி போர் புரிந்தவள். ஹதாவடுகே எதிரிகளை அழிப்பதில் முதன்மையானவளும் அது சிறந்த நிபுணத்துவம் உடையவள், எக்ஸ்பர்ட். எந்த அஸ்திரங்களை யாரிடம் பிரயோகம் செய்ய வேண்டும், அது எவ்வளவு தாக்க வேண்டும் என்கிறத அதை வந்து முன்னாடியே தீர்மானம் பண்ணி அதுக்கேற்றபடி மந்திரங்களை பிரயோகம் செய்து அந்த அஸ்திரத்தை அனுப்புகிறாள் தேவி. இதில் இதனுடைய மகாத்மம் என்னன்னு தெரிஞ்சுப்போம். சொர்ண வர்ணம், கரும் சிவப்பு வர்ணம் அதாவது காவி வர்ணம் மற்றும் பல வர்ணங்கள் இருக்கக்கூடியதான அஸ்திரங்களை தேவி தொடுக்கிறார். தேவிக்கு நேரடியாகவும் எதிரிகளினுடைய சேனை இதே போல அஸ்திரங்களை அனுப்புகிறது. அதையெல்லாம் எவ்விதமான பயமும் இல்லாமல் நேருக்கு நேரடியாக சந்தித்து போர் புரிகிறாள் தேவி. எதிரிகள் அனுப்பக்கூடியதான அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாத்தையுமே பராசக்தி வந்து பூமாலையாக அணிந்து கொள்கிறார். அந்த அஸ்திரம் அம்பாளிடம் பக்கத்து வருகின்ற நேரத்தில் உடனடியாகவே அது பூமாலை ஆகிவிடுகிறது. அந்த மாலையை அம்பாள் தரித்துக் கொள்கிறார். அது என்ன செய்யும் என்றால் அஸ்திரம் அனுப்பினதான அந்த எதிரிக்கு வந்து அவருடைய கான்ஃபிடென்ஸு கீழே விழுந்துடும். நாம் அனுப்பக்கூடியதான திவ்யாஸ்திரங்கள் எல்லாம் அம்பாளுக்கு வந்து மாலையாகி போய் விழுந்தது அப்படின்னா என்னுடைய அஸ்திரத்துக்கு சக்தி இல்லையா அப்படிங்கிறதான ஒரு பயத்தை உண்டு செய்யும். சில நேரங்களில் அந்த அஸ்திரத்தை வந்து சாதுவாக்கி விடுகிறார். அதுக்கு சக்தி இல்லாமல் அப்படியே டிசப்பியர் ஆயிடுது பிரபஞ்சத்திலேயே. அம்பாள் அனுப்பக்கூடியதான சில அஸ்திரங்கள் வந்து எதிரிலுடைய சமூகத்தை வந்து சின்ன பின்னமாக்குறது. அவர்களுடைய அவர்களை டிஸ்லோகேட் பண்ணி விட்டுருக்கிறார். பிரஜை அதாவது சேனைகளையும் சேனையினுடைய தலைவனையும் பிரித்து விட்டார்களானால் சேனை ஒரு நாளைக்கும் எந்த யுத்தத்தையும் செய்ய முடியாது. ஏன்னா சேனாதிபனுடைய ஆட்டைக்கு படிதான் அவர்கள் யுத்தம் செய்ய முடியும். அப்போ அவர்களுக்கு ரெண்டு பேருக்கும் நடுவே வந்து ஒரு கோடு போட்டு மறைக்கிறார். இதெல்லாம் யுத்த சாமர்த்தியம். அப்படி அந்த கோரமான யுத்த பூமியில் வந்து அம்பாள் முன் வைக்கிறார் தன்னுடைய பாதங்களை, தன்னுடைய ரதத்தை. அப்படி சத்துருக்களை பூராவும் நிகிரகம் செய்யறதுக்கு அக்ரகண்யமாக இருக்கக்கூடியவள், முதல் முதல் வரக்கூடியவள், தர்மத்தை யாரெல்லாம் கெடுக்கணும் என்று எதிர்பார்த்து முன் வருகிறார்களோ அவர்களை முதல்ல அழிப்பது யார் என்றால் பராசக்தியே. அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுகிறது. அப்படி சத்துருக்களினுடைய உடம்பில் வந்து பலவிதமான விரணங்களை உருவாக்கக்கூடியவள், ஒவ்வொரு போர்ஷனும் வந்து கட் பண்ணி கட் பண்ணி அங்கெல்லாம் வந்து இரத்தக்கலமாகிறது. அது நோயாகிவிடும், கொஞ்ச நாள் வாழ முடியுமானா. ஆனால் அப்படி வாழ விடாமல் அவர்கள் நிகிரகம் செய்து விடுகிறார். எல்லா அஸ்திரங்களும் எல்லாரையும் தாக்கிறது இல்லை. சில பேருக்கு வந்து பட்டும் படாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே படுறதுனால புண்ணு வந்து விடுறோம். அப்படி சத்துருக்களை பூராவுமே பயப்படுத்தக்கூடியதான சில அஸ்திரங்களை பிரயோகம் செய்கிறார். எவ்வளவு தைரியம் இருக்கக்கூடியவர்களாகவும் இடிமின்னல் நம்ம வந்து விட்னஸ் பண்ண வேண்டி வந்து அப்படின்னா தக்க ஒரு பயம் உள்ள வந்துடும். அதுபோல் சில அஸ்திரங்களுக்கு வந்து அந்த சாமர்த்தியம் இருக்குது. அப்படி அனுப்பக்கூடியதான அஸ்திரங்கள்னால மரணம் கிடைக்கக்கூடியதான எதிரிகளுக்கு வந்து வீர சொர்க்கத்தை வந்து தானம் செய்கிறார். காரணம் அவர்கள் அவர்களுடைய சுய புத்தியினாலேயோ சுய விருப்பத்தினாலேயோ யுத்தத்துக்கு வந்திருக்கிறது வாய்ப்பில்லை. தங்களுடைய சுவாமி சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதுக்காக மட்டுமாகவே அவர்கள் யுத்தம் செய்கிறார்கள். அப்பேற்பட்டவர்களுக்கு வீர சொர்க்கம் என்றுதான் சொர்க்கத்தை கொடுக்கிறாள் தேவி. அதாவது சில பக்தர்கள் வந்து சில நேரங்களில்
உண்மையான பக்தர்களாகவே இருப்பார்கள். இருந்தா கூட சில நேரங்களில் இறைவனை திட்ட வழக்கம் உண்டு. நான் அதை கேட்டேன் இதை கேட்டேன் எனக்கு எதுவுமே கொடுக்கலையே, நீ உனக்கு உயிர் இருக்கா, கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா அப்படின்னு எரிஞ்சு விழுறா. ஜெபம் பண்ணுகிற நேரத்திலேயே இவ்வளோ நாளாக நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேனே, இவ்வளோ நாளாக சுதந்திரம் செஞ்சுட்டு இருக்கேனே, எனக்கு எந்த விதமான உதவியும் செய்யவில்லையே அப்படின்னு ரொம்ப திட்டுறா சில நேரத்தில். அப்படி திட்டுகின்றதையெல்லாம் சஸ்திராஸ்திரங்கள் போல அம்பாளிடம் போய் வீடுகிறது. அம்பாள் அதை என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய பக்தன் ஃப்ரஸ்ட்ரேஷனால கோபத்தினால் அனுப்பிடுதல்லவா அப்படின்னு பொறுத்து கொண்டு அதை மாலைகளாகி போட்டு அணிந்து கொள்கிறார், அல்லது புஷ்பங்களாக தன்னுடைய பாதத்தில் விழ வைக்கிறாள் அதை. அதாவது சின்ன குழந்தைகள் தாய் தந்தையிடம் அடம் பிடித்து அதை இதையெல்லாம் தூக்கி போடுகின்ற பொழுது அவர்கள் அந்த குழந்தையிடம் அவர்கள் கோபித்துக் கொள்வதில்லை, ரொம்ப தனிவாக பேசி அதை வாங்கிக் கொள்கிறார்கள். பையன் ஒன்று ரெண்டு ஐட்டங்களை தூக்கி மூஞ்சியில் விசிறி எறிஞ்சால் கூட அதை பிடிச்சி வைக்கிறான் சைடில், பரவாயில்ல நம்முடைய குழந்தை தெரியாமல் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் அந்த குழந்தை தாயங்கிறதான பந்தம் இருப்பதனால தான். அதுபோல இறைவனிடம் பக்தன், இறைவன், பக்தன், சுவாமி அப்படிங்கிறதான அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிறவங்களால் மட்டும்தான் அவர்கள் செய்யக்கூடியதான இந்த தப்பை பராசக்தி வந்து பொறுத்து அதை வந்து மாலையாக சுவீகாரம் செய்கிறாள். அல்லாதவர்கள் திருப்பி கிடைக்கும். இப்படி நாம் செய்யக்கூடியதான துர்வச்சனங்கள், அதாவது பாராட்ட வேண்டியதான நாவ வைத்து கொண்டு இறைவனை திட்டுகின்ற நேரத்தில் அது ஒரு குற்றமாகும். இருப்பினும் தேவி வந்து அந்த திட்ட அந்த தீய சொல்களை எல்லாம் கூட கன்வெர்ட் பண்ணி தனக்கு சாதகமாக ஏற்றுக்கொள்கிறார். காரணம், அம்பாளுக்கு அந்த பக்தனுடைய அப்படித்த சூழ்நிலையை நல்லா உணர்ந்தவள், தெரியும் அவன் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கான், அதனால தான் இவ்வளோ திட்டுறான் அப்படின்னு. இந்த காமாட்சி ஸ்தவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அம்பாளை வந்து இப்படி தொடர்ந்துக்கலையே அப்படி அந்த வயிற உன்னை வந்து நான் அப்படி நம்பினேன் இப்படி நம்பினேன் அப்படின்ட்டு என்னை இப்போ ஏமாத்துவா எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் இது மாதிரி இருக்கிறதான ஒரு சுச்சுவேஷன், ஒரு சந்தர்ப்பங்கள். சில பேர் வந்து எல்லாமே இறைவன் கொடுத்தது எனக்கு பரவாயில்லை, எதானாலும் நல்லதாக கெட்டதானாலும் எனக்கு இறைவன் கொடுத்த பிரசாதம் அப்படின்னு இருப்பார்கள். சில பேர் வந்து எதிர்ப்பார்கள். இது சாதாரண வழக்கத்தில் இருக்கிறதான ஒரு விஷயம். அப்படி பராசக்தி வந்து பக்தர்களோட சில நேரம் விளையாடுகின்ற நேரத்தில் இப்படியெல்லாம் கூட நடக்கும். அதை மாலையாக சுவீகாரம் பண்ணிக்கிறார். இதை பிரத்யஸ்திரம் என்று பெயர். அஸ்தங்களுக்கு பிரத்யஸ்திரமாக உபயோகப்படுத்துகிறது. நம்மளுடைய இந்த நக்னாட்சி, அதாவது பொய் கண்களால் இறைவனுடைய செயல்களை நாம் உணர முடியாது, பார்க்க முடியாது. அம்பாள் எப்பேற்பட்டதான வர்ணங்களை என்னென்ன மாதிரி உபயோகம் பண்ணுகிறாள் அப்படின்னு, இந்த பலவித வர்ணங்கள் இருக்கக்கூடியதான அஸ்திர சஸ்திரங்கள் என்பது வந்து பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடியதான சப்த வர்ணங்கள். அந்த சப்த வர்ணங்களுடைய உதவியினால்தான் சிருஷ்டிகள் எல்லாம் உருவாகிறதும் வளர்கிறதும் அழியிறதும். ஆகவே இறைவன் யுத்தம் செய்கிறாள் என்றால் அது நேரடியாகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாம்பு போடுற மாதிரியும் துப்பாக்கியால் சுடுற மாதிரிலாம் இருக்கிறவங்க அவசியம் கிடையாது. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதான நிகழ்ச்சிகள் எல்லாமே ஒவ்வொரு இறைவனுடைய இந்த மாதிரி இருக்கிறதான செயல்கள் தான். அறக்கர்கள் எப்படி இருப்பார்கள் நம்ம சினிமாவிலேயோ டிராமாவிலேயோ தான் பார்த்துருப்போம். ரியாலிட்டியில் ரொம்ப கௌரவமான சக்தி வாய்ந்த சில தத்துவங்கள், சில ஜீவராசிகள் இந்த பூலோகத்தில் வாசம் செய்யக்கூடியதான ஜீவராசிகளை வந்து பக்தர்களை வந்து கெடுக்கிறதுக்காக வருது. அதையெல்லாம் வந்து பிரபஞ்சமே தடுக்கிறது. பிரபஞ்ச சக்தியாக இருக்கக்கூடியவள் பராசக்தி. ஆகவே சக்திக்கு வந்து யாரிடம் வேணுமானாலும் யுத்தம் செய்கிறதுக்கு தகுதி இருக்கக்கூடியவள் என்பதை நிரூபிக்கப்படுகிறது. இப்படி பலவித வண்ணங்களில் செய்யக்கூடியதான அஸ்திர சஸ்திரங்களை வந்து ரெண்டு பக்கத்திலிருந்தும், அரக்கர் சைட்லேருந்தும் வருது, அம்பாள் சைட்லேருந்தும் போகிறது. அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதுக்கு தக்க அதான அஸ்திரங்களை பிரயோகம் செய்து அதை நிர்வீரியமாக்கி கடைசியில் அரக்கர்களுக்கு வந்து மோட்சத்தை கொடுக்கிறாள், அவர்களை துவம்சம் செய்கிறாள் என்பதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக சொன்னார். கிருதச்சதுரங்க பலக்ஷிதிரங்க கடத்பகுரங்க ரடத்படுகே. கிருதச்சதுரங்கம், கிருதச்சதுரங்கம் அப்படின்னா நான்கு விதமான சேனைகள், அதாவது சதுரங்க சேனை என்று பெயர் அதுக்கு. நான்கு விதமான படைகள். பலக்ஷிதி ரங்க, எதிரி சேனையை வந்து அவர்களுடைய பலத்தை இழக்க செய்கிறவள், சக்தி இல்லாமல் செய்யக்கூடியவள்.
கடத் பகுரங்க எதிரியின் பெரும்படையை சின்னாபின்னமாக்கக்கூடியதான சக்தி வாய்ந்த சக்தி படைத்தவள். ரெடத்படுகே அதாவது கரும்போர் புரிய புரியக்கூடியவள். அப்பேற்பட்டதான அந்த போர்க்களத்தில் தன்னுடைய செயல்களால் எதிரிகளுக்கு வந்து அம்பாள் வந்து கடும் போர் புரியறாள் அப்படிங்கிறதான அந்த உணர்வை உணர்த்தியவள். இதுக்கு மகாயோத்தா என்றுதான பெயர் சம்ஸ்கிருதம். மகாயோத்தாவாக அந்த ரணபூமியில தன்னுடைய சாதித்தியத்தை வந்து தெரிவித்தவள். நான் இருக்கேன், நான் இருக்கிற வரையில் பக்தர்களான சமூகங்களுக்கு, தேவர்களுக்கு, நல்லவர்களுக்கு யாருக்கும் உங்களால் எந்த தீங்கும் செய்ய முடியாது, இனிமே நான் செய்ய விட மாட்டேன் அப்படிங்கிறதான ஒரு தாக்குதல் ஒரு மெசேஜ் கொடுக்குறான் தேவி. என்னுடைய மகாத்மியம் நான்கு படைகளை கொண்டவள், அதாவது காலான், யானை, குதிரை, தேரு. இந்த நான்கு விதமான சைன்யங்களையும் சேர்த்து அவர்களுடைய உதவியினால யுத்தம் செய்யக்கூடியவள். சத்துருக்களினுடைய வாகனங்களை எல்லாம் பலவிதமான ஆயுதங்களை உபயோகப்படுத்தி அதையெல்லாம் இல்லாம செய்தவள். அப்படி பக்தர்களுக்கு வந்து பராசக்தி என்ன சொல்றார் என்றால், தன்னுடைய பக்தஜன சமூகங்களை உபதிரவம் செய்ய வரக்கூடியவர்கள், அதாவது எப்பேற்பட்டதான தடஸ்தங்கள் செய்யக்கூடியவர்களானாலும் அவர்களை வந்து அவர்களுடைய கதியை மாற்றி விடுகிறாள் தேவி. ஒருவரை நோக்கி வருகின்றதான சக்தியை எடுத்து இன்னொரு பக்கமாக விடுகிறாள், அதனுடைய கதியை மாற்றிவிட்டு பக்தர்களை காப்பாற்றுகிறாள் தேவி. மகாபாரத யுத்தத்தில் கூட கர்ணன் வந்து நாகாஸ்திரத்தை பிரயோகம் செய்கிறார் அர்ஜுனனை நோக்கி. பகவான் தன்னுடைய சுண்டு கால் விரலால ரதத்தை கீழே அமுத்தி அர்ஜுனுடைய கிரீடத்தை தூக்கிட்டு போகிறது அந்த அஸ்திரம். இனியொரு தடவை அந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ண முடியாது, காரணம் குந்தி தேவி வரம் வாங்கியிருக்கார் கர்ணன் கிட்டிருந்து. ஒரு தடவைக்குமே நாகாஸ்திரத்தை பிரயோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு. அதுபோல இறைவன் இன்னொரு நேரத்தில் நாராயணாஸ்திரத்தை பிரயோகம் செய்கின்ற பொழுது அவர் நேரடியாக அர்ஜுனனுக்கு முன்னாடி இருந்து அந்த அஸ்திரத்தை தனக்குள்ளே வாங்கிக் கொள்கிறார், தனக்கு பூமாலியாக வந்து விழுகிறது. இப்படி இறைவன் எப்பொழுதுமே பக்தர்களை நம்பிக்கை இருக்கக்கூடியதான பக்தர்களை அவர்கள் முன்னிறுத்தி அவர்களுக்கு முன்னிலை வந்து நின்று எதிரிகளுடைய தாக்குதலை தனக்குள்ளே வாங்கிக் கொள்கிறார். அப்படி பக்தனை காப்பாற்றுகிறாள் தேவி. எந்த திக்கில் இருந்து எப்படி பிரயோகம் செய்தாலும் அதை வந்து தடுக்கக்கூடியதான ஞான சக்தி பராசக்தியிடம் இருப்பதனால தன்னுடைய பக்தர்களையும் சிஸ்டர்களையும் எப்பேற்பட்டதான சூழ்நிலிருந்தும் அவர்களை காப்பாற்றுகிறார். பக்தனை பொறுத்தவரையில் நல்ல பக்தி வேண்டும், ஸ்ரத்த வேண்டும், நம்பிக்கை வேண்டும். அப்படியானால் மட்டும்தான் இந்த பிரயோகம் அவர்களுக்கு உதவியாக மாறும். எதிரிகளை வந்து சின்ன பின்னமாக்கி அவர்களுடைய சைன்ய தலைவர்களை வந்து என்ன அடுத்த ஆர்டர் கொடுக்கணும் சைன்யங்களுக்கு அப்படிங்கிறது தெரிய கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு யுத்த பிரயோகம் செய்தவள். அப்படி ஆயிரக்கணக்கான சைனியர்களை வந்து கொன்ற பிறகு தேவி தன்னுடைய சாநித்தியத்தை நான் இருக்கேன் என்கிறதான அந்த சக்தி வாய்ந்த மகத்துவத்தை வந்து அந்த போர்க்களத்தில் ரொம்ப பிரகாசகிருதமாக ஆகாயம் மட்டும் அளவுக்கு பெரிய உருவத்தில் பல சூரியன்கள் ஒன்றாக சேர்ந்து உதித்தது போல் ஜெகஜோதியாக பராசக்தி வந்து பக்தர்களுக்கு தன்னுடைய திவ்ய தரிசனத்தை கொடுத்து அவர்களுக்கு அபயம் வரம் என்றதான இரண்டு முதிரைகளை காட்டி பக்தர்களுக்கு பெரிய ஒரு சாந்தி சமாதானத்தை கொடுக்கிறாள் தேவி. பராசக்தியினுடைய இந்த விசித்திரமான யுத்த சாமர்த்தியத்தில் மகிழ்ச்சி அடைந்து பக்தஜன சமூகங்கள், தேவ சமூகங்கள் இவர்கள் எல்லாருமாக சேர்ந்து அம்பாளுக்கு வந்து மேற்கு மேல் விஜயம் உண்டாகட்டும், பிரம்மாவிலிருந்து கீழபர்யந்தம் அனைவராலையும் புகழ்த்தப்படக்கூடியவள் தான் இந்த பராசக்தி என்பவள். காரணம் யுத்தத்தில் மட்டுமல்ல அம்பாளுடைய சாமர்த்தியத்தை காட்டுகிறாள், பிரயோகம் செய்யக்கூடியதான ஒவ்வொரு அஸ்திர சஸ்திரங்களையும் அதை ஏற்று வாங்கிக் கொள்ளக்கூடியதான தகுதியையும் அம்பாள் எடுத்துச் சொல்கிறாள்.
இந்த ஸ்தோத்திரத்தில் இருக்கிறதான ரொம்ப பெரிய முக்கியத்துவம் என்னவென்றால், பக்தர்களை யாரு எங்கிருந்து தாக்க முயற்சி செய்தாலும், எப்பேற்பட்டதான பிரயோகங்களை செய்தாலும், அது அனைத்திலிருந்தும் பக்த ஜனத்தை வந்து அம்பாள் காப்பாற்றுவாள், காப்பாற்றுகிறாள் என்பதைத்தான் எடுத்து சொல்லுகிறார். அதுதான் இருக்கிறதான மகிழ்ச்சி. அப்பேற்பட்டதான அம்பாளை வந்து ஜெய ஜெயஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்ய கபர்தினி சைலசுதே, அம்பாளான உனக்கு மேற்கு மேல் விஜயம் உண்டாகட்டும், உன்னுடைய விஜயம்தான் எங்களுடைய சர்வேவிலுக்கு ஆதாரம். நாங்கள்லாம் பக்தி சித்தையோட சகல சௌபாகியங்களோடு நல்லபடியாக வாழ வேண்டுமானால் உனக்கு எப்பொழுதுமே விஜயம் உண்டாக வேண்டும், உன்னுடைய விஜயத்தொட்டித்தான் எங்களுடைய வாழ்வு இருக்கிறது அப்படிங்கிறதுனால மகிஷாசுரமர்த்தினி, மகிஷாசுரனை மர்த்தனம் செய்த அம்பாளுக்கு எப்பேற்பட்டதான அழகை சொல்லுகிறார். ரம்ய கபர்தினி சைலசுதே, அழகான கொண்டை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான தலைமுடி கேதபாரத்தோடு இருக்கக்கூடியவள், சைலேந்திரனான ஹிமவானுடைய புத்திரி பார்வதியாக பிறந்தவள், அந்த பராசக்திக்கு எங்களுடைய நமஸ்காரம், உனக்கு மேற்கு மேல் விஜயம் உண்டாகட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கின்றதான மந்திர இந்த நான்கு ஸ்லோகங்கள். அடுத்த ஸ்லோகம் வந்து அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நமசிவாய்.